எம்பெருமான் ராமன் மானை பிடிப்பதற்கு சென்றான் என்ற இடத்திலே நிறுத்தியிருந்தோம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி இன்று கூட நமக்கு பாடமாக அமைகிறது. ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ வார்த்தைகளை அளந்து சொல்ல வேண்டும் என்பது நியதி. அவதரப்பட்டோ அல்லது கோபத்தினாலோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிடுவோமேயானால் அந்த வார்த்தைகள் மற்றவர்களை எந்த அளவு பாதிக்கிறதோ அதே அளவு வார்த்தையை சொன்னவனையும் பாதிக்கிறது. இதை இன்று நாம் பாடப்போகிறோம். அதே போல ஒரு செயலை செய்யும் பொழுது பலமுறை சிந்தித்து எண்ணி செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னார் அந்த செயல் அவனுக்கு துன்பத்தை தரும். இந்த இரண்டு பேருண்மைகளையும் இன்று நாம் பார்க்க போகிறோம். இரண்டு குரட்பாக்களை நினைவுபடுத்தி கதையை தொடர்கிறோம். நாம் மற்றவர்கள் உள்ளம் புண்படமாக புண்படும்படியாக கருதக்கூடாது. தீயினால் சுத்த புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற திருக்குறளும் ஒரு செயலை எண்ணி துணிக தருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற குறளும் நினைவுபடுத்தும் வகையில் ராமாயண நிகழ்ச்சிகள் இன்று அமையப் போகின்றன. மானின் பின்னால் சென்ற எம்பெருமான் ராமன், அந்த மான் அவனை எப்படியெல்லாம் இழுத்து கொண்டு வெகு தூரம் ஓடியது என்பதை வால்மீகியும் கம்பனும் போட்டி போட்டுக் கொண்டு எழுதுகிறார்கள். அருகிலே இருக்குமாம், பிடித்து விடலாம் என்று எண்ணிக்கிட்டே போனால் வேகமாக ஓடி தொலைவிலே போய்விடுவான். இங்கே இருக்கிறது, பிடித்து விடலாம் என்று பார்த்தால் அடுத்த நிமிஷம் அங்கே இருப்பதில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக ராமனை அருகிலே வரவழைப்பது போல வரவழைத்து உடனே ஓடிவிடும். இப்படி ராமனை ஏமாற்றி ஏமாற்றி சோபாகம் அவனை வெகு தூரத்திற்கு அழைத்துக் கொண்டு போய்விட்டது அந்த மான். சுதூரம் ராமன் தங்கியிருந்த ஆசிரமத்திலிருந்து வெகு தூரத்திற்கு இந்த மான் ராமனை கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்துக் கொண்டு போய்விட்டது. மாரீச்சக மிருகதம் அப்பதான் ராமன் மாரீசன் மான் வடிவிலே வந்திருக்கிறான் என்பதை ராமன் அப்போது புரிந்து கொள்ளுகிறான். கம்பனுக்கு வருவோமா, குன்றிடையும் மலை இருக்கான், அதன் கிட்ட போகுமா, மேகக்குழுவிடை குறிக்கும் குதிர்னு பார்த்தா வேகமா குதிச்சு ஓடுமா, கூட சென்றீரில் பின்னாலேயே போனா அகலும் விட்டு தூரம் போயிடுமா, தாழில் திண்டலம் தகைமைத்தாவும் சரி நம்ம போக வேண்டாம் இங்கே நிக்கலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம கிட்ட வந்து என்னப்படி என்று சொல்வது போல் வந்து நிற்குமா, நின்றதே போல நீங்கும் சரி நிக்கிறதே இதை பிடிச்சிடலாமே அப்படின்னு போனா உடனே ஓடிடுமா. அது எப்படி இருக்கேன்னா நிதி வழி காட்டும் நேயம் காட்டும் மண்டலம் கோதை பாதல் மனம் என பண ஆசையினாலே ஆடுகின்ற பெண்மை மனம் இருக்கிறதே, இந்த மனதை ஆண்மை மனம் பெண்மை மனம் ரெண்டா பிரிச்சான். பெண்மனம் ஆண்மனம் இல்லை. இந்த பெண்மைங்கிற வார்த்தையோ ஆண்மைங்கிற வார்த்தையோ சரியா புரிஞ்சுக்கல. பெண்மை அப்படின்னு சொன்னா பெண் அர்த்தம் இல்ல, பேணும் தன்மை உடையவள் பெண்மை உடையவள். பேணுதல்னா காப்பாற்றுதல்னு அர்த்தம். குழந்தையை வளர்க்கும் பொழுது குழந்தையோடு தர்மத்தையும் சேர்த்து எந்த தாய் வளர்க்கிறாளோ
அவள் தான் உண்மையான பெண்மை உள்ளவள். ஆண்மை உள்ளவன் சொன்னக்க மனதை அடக்கி ஆளும் தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் ஆண்மை உள்ளவன். தமிழ இலக்கணம் பார்க்கணும். பெண் ஆண் என்று சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான குணம் என்ன? தாயுடைய கடமை தர்மத்தை வளர்ப்பது. அதே போல தந்தையினுடைய கடமை தன்னுடைய மனதை அடக்குவது. இந்த இரண்டும் மிக தேவை. எனவே அடங்காத மனம், கேவலம் பணத்தை பார்த்து அசைகின்ற மனம், அது ஆணுக்கும் இருக்கலாம் பெண்ணுக்கும் இருக்கலாம். அந்த பண ஆசையினாலே அசைகின்ற மனம் உள்ளவன் இங்கும் அங்கும் அலைவது போல இந்த மானானது இங்கும் அங்கும் அடைந்து ராமனை வெகு தூரம் அழைத்துச் சென்றது. ராமனுக்கு கோபம் வருது. இதை கொள்வது தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு முடிவு பண்றார். வில்லை வளைச்சு ஒரு அம்பு வச்சு இந்த மானை நோக்கி ராமன் அடிக்கிறார். இந்த அம்பு விழுந்த உடனே இந்த மான் இறக்கும் பெருவாயில் ஒரு அநியாயத்தை செய்தது. இறக்கிற காலத்துல இந்த மாரீச்சன் என்ன பண்ணா, ஜகோதாம் கிருத்ரிமாம்சமும் பிராப்த காலம் ஆசாத்யா சகார தத்தஸ்வனம் தபகா சுவனம். ஒரு குரலை எழுப்பினான் வால்மீகி எழுதுறார். ஒண்ணுமில்லை பிராப்த காலம், ராமன் பிரிய வேண்டிய காலம், இது ஒரு அர்த்தம். ராமாவதாரத்தின் செயல்பாடுகள் தொடங்குகின்ற பிராப்த காலம், இது ஒரு அர்த்தம். ராவணனின் முடிவு என்கின்ற அந்த காலம் இருக்கிறது, அது பிராப்த காலம். இதுதான் நம்ம பிராரப்தம்னு சொல்லுவோம், பிராப்த காலம். என்ன பண்ணாமே ஒரு குரலை கொடுத்தா சதுரசன் ராகவத்யேவ, குரல் மாற்றி பேசுறது ரொம்ப இல்லையோ, அந்த மாதிரி சக்கரவர்த்தி திருமகன் குரல் எப்படி இருக்குமோ அதே குரல்ல ஹாசிதே லக்ஷ்மணே சிதா, ஹாசிதே லக்ஷ்மணா என்று குரல் கொடுத்த வண்ணம் அந்த மாரீச்சன் இறந்துபட்டான். ஜக மனச சீதாம் லக்ஷ்மணன் எங்க நேர சீதையும் லக்ஷ்மணையும் கூப்பிட்டு பிராணனை விட்டார். ஹா சீதே ஹா லக்ஷ்மணா அப்படின்ற வார்த்தை காதல விழுந்த உடனே சீதைக்கு சொல்ல முடியாத தவிப்பு. அதனால லக்ஷ்மணனை பார்த்து தமையனுக்கு ஏதோ ஆபத்து, உடனே நீ போய் அவரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு தம்புவ கதத்திர குட்டிதா ஜனகத்மஜா கோபத்தினால சீத லக்ஷ்மண பார்த்து சௌமித்ரே மித்ர ரூபேன பிராது சம்மசி சத்ருபத்து, என்னடா இது, நீ சகோதரன் நண்பன் மாதிரியே வந்துட்டு கூட எதிரி மாதிரி நடந்துக்கிறீங்க. இந்த குரலை கேட்ட உடனே துடிக்க வேண்டாமா, அது சீதே லக்ஷ்மணன்ற குரல் ராமனுடைய குரல். இந்த குரலை கேட்டு துடிப்பு வரலையே, என்னிருக்கியே அப்படின்ட்டு கோபத்தோடு சில வார்த்தைகளை சொன்னான். லக்ஷ்மணனுக்கு தெரியும் இது மாரியத்தன் பண்ற சூழ்ச்சி அப்படின்ட்டு. அதனால அவன் கிளம்பல, எவ்வளவு கோபம் வருது. இங்கேருந்து நீ இந்த நிலையில கிளம்புறேன்னு சொன்ன பிராதரே சமயனார் குரல் கொடுக்கிறார். இந்த குரலை கேட்டு இப்போ நீ இந்த நிலையில இந்த இடத்தை விட்டு போகலேன்னா என்ன அர்த்தம்? இச்சசித்தம் வினஷ்யந்தம் ராமம் லக்ஷ்மண மக்கிருதே, ராமனுக்கு ஆபத்து வரணும்னு நினைக்கிறியா நீ? அதோட இந்த மக்கிருத்தி எனக்காக ராமனுக்கு ஆபத்து வரணும்னு மிக ஆனந்த ஆபத்து வந்துட்டா என்ன விட்ட வேற யார் இருக்கா அப்படின்னு தப்பா நினைக்கிறியா நீ? லோபாதே துன்மக்கிருத்தே நூனம், பயங்கரமான வார்த்தை.
எந்த பெண்ணும் சொல்லக்கூடாத வார்த்தை. என் பேர்ல இருக்கிற ராசியினால ராமனுக்கு ஆபத்து அப்படிங்கிற குரல் கேட்டு கூட இந்த இடத்தை விட்டு நீ போகல. நான் மிகச்ச சீராக ராமனுக்கு போயிருக்கணும், போக மாட்டேங்கிற பேசம் பிரியம்மன்யே. ஏண்டா ராமனுக்கு ஒரு தொல்லைன்னு சொன்னா அதோ உனக்கு சந்தோஷமா? ராமன் குரலை கேட்டு இங்கே நின்றுட்டு இருக்கு. சமயனார் அப்படிங்கிற ஒரு பாசம் உனக்கு இல்லையா? இந்த குரலை கேட்டு துடிச்சிருக்க வேண்டாமா, ஓடி இருக்க வேண்டாமா, ஏண்டா ஓடல அப்படின்னு கேட்டாள். கிம் ஹி சம்சயமா பண்ணு, எனக்கு உன் பேர்ல சந்தேகம் வருது. ராமனுக்கு ஆபத்துன்ட்டு அந்த குரலை கேட்ட பிற்பாடு நீ ஓடலன்னு சொன்னா இங்கேயே நின்றுட்டு இருக்கேன்னு சொன்னா வேற என்னடா சந்தேகமா பண்ணு? தஸ்மின் மகாபவேத்து, நான் சந்தேகப்படுறதுல தப்பு என்ன இருக்கு? குரலை கேட்டவொன்னு ஓடி போயிட்டு இருக்கோம் இல்லையா அப்படின்ட்டு சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசி சொன்னாள். இது ஒரு பெரிய சர்ச்சை. பொறுமையின் சிகரமாயிருக்கின்ற சீதை இந்த வார்த்தைகளை சொல்லலாமா? பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் விட்டார். இதில் உதட்டிலே வந்த வார்த்தைகளை தவிர உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல. இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து 14 வருடங்கள் கழித்து மீண்டும் அயோத்திக்கு வருகிறேன் என்று பரதனுக்கு வாக்கு கொடுத்திருக்கான் ராமன். ராமணன் மதம் நடக்கணும். 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மனுஷன் ராவணனை பத்தியோ ராவணன் அடிக்கிறத பத்தியோ ஒரு வார்த்தை சொல்லல. நாம பக்கத்துல இருக்கிற வரையில் இந்த மனுஷன் எதையுமே கவனிக்க போறதில்லை. நாம ஏதாவது ஒரு திட்டம் போட்டு ராமனை விட்டு பிரிஞ்சு போயிடணும், அப்பதான் ராவணன் மதம் நடக்கும். எனவே தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவதாரம் செய்த ராமனின் செயல்கள் சரியாக முடிய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 1 வருடத்திற்குள் முடிய வேண்டும். எனவே தான் இருந்தி சிறையிருக்க வேண்டும் என்று கருதினாள். தன்னிடத்திலே இருந்த நம்பிக்கை, ராவணனுக்கு இருந்த சாபம், இவைகளையெல்லாம் மனதிலே உறுதியாக பற்றிக் கொண்டு எப்படியாவது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உணர்ச்சளவில் இந்த வார்த்தைகளை சொன்னாலே தவிர உண்மையிலேயே இளைய பெருமாளை சந்தேகப்பட்டு அவள் சொன்னவள் அல்ல. பின்னால் அவளே சொல்லப்படாள், சரியே மனதினாலே நான் குற்றம் இல்லாதவள் என்பது சத்தியமானால் சில சமயங்களிலே சில வார்த்தைகளை எதுக்காக சொல்றோம் சொன்னா அந்த செயல் வேகமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக. எனவே சீதையினுடைய இந்த வார்த்தைகள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தான் சிறையிலிருந்து தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு விட்ட காரணத்தினாலே பக்கத்திலே இருக்கிற இளைய பெருமாளை பிரித்தால் அல்லது ராவணன் அபகரிக்க மாட்டான் என்று திட்டமிட்டு சிறை இருந்தவள் ஏற்றம் பேசப்படுகிறது என்று பெரியவர்களுடைய வியாக்கியானம். என்ன இந்த கேரக்டர் கெடக்கூடாது, இந்த கேரக்டர் ஒழுங்காக கொண்டு போகணும். சாதாரண ஸ்லோகத்தை படித்த உடனே வச்சா சீதையே இப்படிலாம் கேட்டிருக்கா, சீதையே இப்படி சந்தேகப்பட்டிருக்கா அப்படின்னு எவனாவது தப்பா கதையை சொல்லி தொலைச்சுட்டான்னா ஜனங்களை கெடுக்கிறதுக்கு இதை விட வேற வழிகளே. சில சமயங்களிலே சில வார்த்தைகளை சில காரணங்களினாலே சொல்லுகிறோம், அவற்றை ஆய்ந்து பார்த்து அது உண்மையாக சொல்லப்பட்டதா அல்லது உதட்டளவிலே வந்ததா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா ஒரு வார்த்தை, குழந்தை ஏதோ தப்பு பண்றது, அம்மாவுக்கு கோபம் வருது, சனியனே நாசமா போ அப்படி செய்கிறார். குழந்தை நாசமாக போக வேண்டும் என்ற வார்த்தை தாயினுடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை அல்ல. அப்பொழுது அந்த குழந்தையை தடுப்பதற்கு வேறு வார்த்தை இல்லாத காரணத்தினாலே அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாள். எனவே அந்த வார்த்தைக்கு நாம் பொருள் தேடக்கூடாது.
கோபத்தினாலே சொல்லப்படுகின்ற சில சொற்கள் ஏதோ மனதிலே வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள் என்று மனதை புரிந்து கொண்ட பிறகுதான் பொருள் காண வேண்டுமே தவிர மேலடியாக சொற்களை பார்த்து நாம் உரை செய்யக்கூடாது. நிறைய பேர் இந்த தப்பு பண்றார். ஷீட்டை சிறை இருந்தால் சொல்லக்கூடாத வார்த்தைகளை லட்சுமணனை பார்த்து சொன்ன காரணத்தினாலே சிறை இருந்தால் அப்படின்னு பேசுறார். ஆனா சிறையிருந்தவள் ஏற்றம் பேசப்படுகிறது என்பது பூர்வாச்சாரியர்களுடைய விளக்கம். சீதை இந்த வார்த்தைகளை சொன்னது எப்படியாவது இளைய பெருமாளை இந்த இடத்திலிருந்து பிரித்து தான் தனியாக இருந்து ராவணனால் கவரப்பட்டு இலங்கைக்கு சென்று அங்கே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். எனவே இந்த வார்த்தைகள் சற்று கோபமான வார்த்தைகளாக இருந்தாலும் உள்ளே பெரிய செய்திகளை கொண்டிருப்பவைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த வார்த்தைகளை கேட்ட இளைய பெருமாள் சீதையை பார்த்து சொன்னார், அம்மா நீங்கள் வீணாக கவலைப்படுகின்றீர்கள். ராமனை எதிர்க்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நாகர்கள் இருக்கின்றார்களே பாம்புகள், அவர்களாலே முடியாது. அசுரர்கள் இருக்கிறார்களே அவர்களாலே ராமன் ஜெயிக்க முடியாது. கந்தர்வர்கள் இருக்கிறார்களே அவரால் போரிட முடியுமா ராமனோடு? முடியாது. தேவர்கள், அரக்கர்கள், ராட்சசர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போரிட்டாலும் அவத்தியாசமரே ராமனா, ராமனை இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாலும் அழிப்பது என்பது நடக்காத காரியம். எனவே கேவலம் ஒரு மாரீசன் என்ற ஒரு மான் ராமனை அடித்து விடும் என்று நினைப்பது தவறு அப்படின்னு சொன்னான். அவத்தியா சமரேதாம நைவம் சொம்பக்துமர்கி, இதை உம்மை போன்ற பெரியவர்கள், ராமனோடு பழகியவர்கள், ராமன் ஆற்றலை தெரிந்தவர்கள், 12 வருட காலம் ராமனோடு குடும்பம் நடத்திய நீர் இந்த வார்த்தையை சொல்லுவது முறையல்ல. மட்டுமல்ல, தத்வாமஸ்மின் மனம் மனேகாத்தும் உற்சகே ராகவம் வினோ, எனக்கு என்ன உத்தரவு தெரியுமா? உண்மை ஜாகிரதையா பாதுகாக்கணும்னு ராமன் சொல்றார். எனவே பயமான இந்த காற்றுல எந்த நிமிஷம் எந்த ராட்சசன் வருவான் தெரியாது, அப்படிப்பட்ட இந்த காற்றுல உண்மை விட்டுட்டு நான் ராகவனும் இல்லாம நானும் இல்லாம நீங்கள் தனியா இருக்கிறதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். ஹிருதயம் நிவிருத்தம் தேயஸ்து சந்தாபஸ்து தேஜாந்தவர், உங்க மனசுல இருக்கிற வேதனையை விட்டுடுங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னா. அது மட்டுமல்ல, ஒரு உறுதிமொழியை சொல்ற, ஆகமிஷ்யதி தே பர்தா, உதாத்துகார் நிச்சயமா திரும்பி வருவார். சீக்கிரம் ஹத்ரா மிருகோத்தமம், அந்த மானை கொண்டுட்டு ராமன் திரும்பி வருவான், அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். அதான் குரல் இருக்க, அந்த குரலை கேட்டுதான் மயங்கிறாரு, அதனாலதானே பயப்படுறாரு. அது வியக்தம், வீர நம்மை ஈர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட குரல் என்கிறா, அது நமக்கு ஒரு பாதகத்தை நிற்பதாது. இது இயற்கை செய்த சூழ்ச்சி, எப்படியாவது என்னை இங்கிருந்து கிளப்பி விட வேண்டும் என்று இயற்கை செய்த சூழ்ச்சி. நீங்கள் வேண்டுமானால் அந்த வார்த்தைகளுக்கு மயங்கலாம். ஹே சீதே, ஹே லக்ஷ்மணா என்ற வார்த்தைகள் ஒருபொழுதும் ராமனது வார்த்தைகள் அல்ல அப்படின்னா. லக்ஷ்மணன் சொன்ன உடனே லக்ஷ்மணே அவரு கோபம் அதோட உனக்கு ஆறு என்ன நல்லொழுக்கம், நல்லொழுக்கமே இல்லை, அவருடையே கிடையாது. ஏ நிசம்சா, ஏ பொல்லாதவனே, குல பாம்சனா, இந்த வம்சத்துக்கு அழிவை தேடுகின்றவனே, அகம் பிரியம் மன்யே ராமஸ்ய வியசனம் மகத்து,
ராமஸ்ய வியசனம், ராமனுடைய சிரமம் இருக்க அது உனக்கு ரொம்ப பிரியம்னு நினைக்கிற, அதனாலதான் நீ ஏது கிளம்பல, வாடா ராமன் அடைபட்டாரா அப்படின்ற எண்ணம் உனக்கு. சுதுஷ்டகா, ரொம்ப பொல்லாத வேண்டா, நீ உனமோ நல்லவன் நினைச்சு வரம் ராமம் ஏகம் ஏகேனது, நீ தனியா ராமன் பின்னால தொடர்ந்து வந்து இருக்கவே எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஏதாவது பண்ணுவேங்கிறது நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னார். மமஹேதோஹோ பிரதிச்சன்னகா, வேற ஒண்ணும் இல்லை, என் பொருட்டுதான் நீ இப்படிப்பட்ட ஒரு செயல் இருந்திருக்கிறாய் அப்படின்னா சொல்ல முடியாத கோபம். எந்த மதனியை தாயாக நினைத்தால் அந்த மதனியே சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொன்ன உடனே சகேயி திருதம் வாக்கியம், இப்படிப்பட்ட வாக்கியத்தை என்னால கேட்டு இருக்க முடியாது. வைதேகி ஜலகாத்மஜே சோத்ரயோயோ மத்தியே, நீங்க சொல்ற வார்த்தை எப்படி தெரியுமா மதனி, ரெண்டு காதுகளுக்கு நடுவுல இரும்ப தன்ன காட்சி சொருகினா எப்படி இருக்குமோ அப்படி தொல்லைய கொடுக்கிறது, காதுகளை அழிக்கின்ற காதுகளின் ஆற்றலை போக்குகின்ற இப்படி கொடிய சொற்களை தீ சொற்களை தாங்கள் பயன்படுத்துவது முறையல்ல, நிச்சயமாக ராமனுக்கு ஒரு தொல்லையும் வராது. அடுத்த ஸ்லோகம் கொஞ்சம் வேகமான ஸ்லோகம் லட்சணம், என்ன என்ன புத்தி இது ஆச்சரியத்துல, நீங்க தான் இப்ப பேசணும், உங்களுக்கு உங்களுடைய வாயினாலேயே ஆபத்தை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். என் மாமேவன் விஷயத்ததே, உங்களோடு கூட இத்தனை நாள் இவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்கேன், என்ன போய் சந்தேகப்படுறீங்களா, உங்களுக்கு சொல்லி தப்பு இல்லை, உலகத்திலே இருக்கின்ற பெண்மை குணம் என்னை சந்தேகப்பட வைக்கிறது. தன் கணவனுக்கு தான் தான் எல்லாம் என்ற எண்ணம் வந்தவுடனே தன் கணவனை தான் தான் காப்பாற்ற முடியும் என்ற எண்ணம் வந்ததுனாலே அந்த பெண்மையினாலே பேசுகிறீர் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதுக்கு சில பேர் என்ன படிச்சா சுபாவடா ஸ்ரீகளுக்கு உங்களுக்கு திடீர்னு கோபம் வரும் சொல்லுவா அப்படின்னு வியாக்கியானம் நடத்தார், ரொம்ப தப்பு. இந்த கோபத்துக்கு என்ன காரணம் தெரியுமா, பெண்மை என்பது மென்மையான மனம், தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட போகிறது என்ற துடிப்பு வரும் பொழுது அந்த துடிப்பின் வேகத்தினாலே வருகின்ற வார்த்தைகள் தானே தவிர, இது லக்ஷ்மணனை கோபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகள் அல்ல. ஸ்ரீத்வாபின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுல ஒருத்தர் எழுதியிருக்கார், சுபாவமாகவே பெண்கள் பொல்லாதவர்கள் எழுதி வச்சிருக்கார், எனக்கு அப்போவும் பெண்களை போய் இப்படி பழிக்கிறதுனே ஆரம்பிச்சுட்டா எப்படி, எந்த பெண்ணாக இருந்தாலும் மென்மையான இதயம் உடையவள், அவர்களால் எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ள முடியும், ஆனால் தங்கள் கணவனுக்கு ஆபத்து என்று சொன்னால் அந்த ஆபத்தை தீர்க்க வேண்டியவன் பிடிவாதமாக அந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் அதிகமாவது இயல்பு. இதுதான் வால்மீகி எழுதினான். வால்மீகியினுடைய உள்ளம் என்ன அப்படிங்கறத பொருத்திக்கணும். ராமாயண ஸ்லோகத்தை வச்சுட்டு அர்த்தம் சொன்ன மாதிரி ராமாயணம் சொல்ல முடியாது. தி வெரி இன்டென்ஷன், இந்த வார்த்தையில எந்த நிலையில சொல்லி இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ராமாயண ஸ்லோகங்களுக்கு நேரடியா அர்த்தம் எழுதினா சில ஸ்லோகங்கள் அர்த்தம் நம்மால ஜீர்ணிக்கவே முடியாது. அப்ப ஏன் அந்த வார்த்தையை போட்டா வால்மீகி சஷ்டமா இருக்க வார்த்தை என்னமோ ஸ்ரீத்வாபு துஷ்ட சுவாவேன, நீ பெண் ஆகையினாலே பெண்கள் பொல்லாதவர்கள் ஆகையினாலே பொல்லாத்தனமா நீ பேசிருக்க அப்படிதான் அர்த்தம் பண்றா எல்லாரும், அப்படி பண்ணப்படாது. மென்மையான இதயம் படைத்த நீங்கள் கணவனுக்கு ஆபத்து வரும் பொழுது கொடியவர்களாகிவிடுவீர்கள், காரணம் உங்கள் உயிருக்கு அணையனான உங்கள் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று என்ன கோழி இருக்க
அதனுடைய குஞ்சுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா அது எதிர இருக்கிற பூனையோடோ மற்றதோட சண்டை போடும். அது சண்டை போடுறது தனக்கு சண்டை போட தெரியும், சண்டை போட முடியும், ஜெயிச்சிட முடியும்ன்றதுக்காக இல்லை. எந்த விதத்திலாவது நம் குழந்தையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற வேகத்தினாலே அந்த கோழியானது சண்டை போடுவது போல தன் கணவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகிறது என்று எண்ணும் பொழுது பெண்மை சீற்றம் அடைவது நியாயம். அந்த பெண்மையின் சீற்றத்தை கொச்சைப்படுத்துவது தவறு. தீத்வாது துஷ்டஸ்வபாவேன, ஒரு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கோம், அதனாலதான் சொல்லியிருக்கோம் அப்படின்னா. இனிமே நீங்க நினைக்க விரும்பல, கமிஷேயத்ரகபுத்ரஹம், இப்பவே நான் கிளம்புறேன் ராமன கிரகத்துக்கு போறேன், போகட்டு பாக்கலாம், நமக்கு ஒரு ஆபத்து வராம இருக்கிறே. சத்தி தேவரானே, உன தனியா விட்டுட்டு போட்டேன், தனியா விட்டுட்டு போறதுனாலே உங்களுக்கு இந்த காட்டுல ஒரு ஆபத்தும் இல்லாம மங்களமானது உண்டாகட்டும். ரக்ஷந்தத்வம் விசலாட்சி, அம்மா உங்களை இப்ப யாரு காப்பாத்தணும் தெரியுமோ இல்லையோ, இந்த காட்டிலே இருக்கின்ற வன தேவத்தைன்னு ஒண்ணு இருக்கு, மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மரங்களுக்கெல்லாம் ஒரு தேவதை உண்டு, அதுக்கு வன தேவத்தைன்னு பேரு. இந்த வன தேவதை தான் உங்களை காப்பாத்துறதே தவிர வேற யாரும் காப்பாத்த முடியாது. இந்த வார்த்தையை கேட்ட விற்பனை இனிமே நான் நிக்கிறது பிரயோஜனம் இல்லை, எனவே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சீதையை தனியார் விட்டுட்டு இளைய பெருமாள் அங்கேருந்து கிளம்பினார். இந்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ராவணன். உடனே ராவணன் சன்னியாசியாக வேஷம் போட்டுக் கொண்டான். இந்த சன்னியாசி வேஷம் போட்டதோட அவனை மிஞ்சத்துக்கு ஒரு ஆள் இருக்க முடியாது. சில சமயங்களில் டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினலோட நல்லா இருக்கும். அந்த மாதிரி உண்மையான துறவைகளை விட இவன் போட்ட வேஷம் இருக்க ரொம்ப அபாரமான ஒரு வேஷம். மந்திர சக்தியினால இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், காஷாயத்தை ஒருத்தின்னு இருக்கான். காஷாய சம்பீட்டான், அது மாத்திரம் இல்லை, சிகை குடிமை வச்சுட்டு இருக்கான், கையில குறைவு சென்றிருக்கான், காலில் புரடுன்னு சொல்றமே அந்த மர பாதையை அதை போட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்லை, அவன் மிக பெரிய சன்னியாசி மாதிரி பரிபிராஜக ரூபேனா உடம்பு ரொம்ப இலைச்சு போய் எத்திகள்னு சொன்னா உடம்பு இலைச்சிருக்கணுமா, அதனால எத்திகள்லாம் அப்படிதான் இருந்திருக்கா. நடந்து 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 போயிட்டு சில சுவாமிகள்லாம் பார்த்தா நமக்கே உடம்பு நடுங்கும். வழுத்தூர் சுவாமின்னு ஒரு சுவாமிகள் இருக்கார், அந்த வழுத்தூர் சுவாமியினுடைய அந்த உருவப்படத்தை பார்த்தா நூல் விழுந்து உடம்பெல்லாம் இழைச்சி அப்படி போயிருந்தார். அதே மாதிரி நம்ம சுவாமிகள் இருந்தார் இல்லையா, பிரபா கொண்ட சுவாமி, அவர் அப்படிதான். அவர் நான் குளிஞ்சு நடந்து வரதை பார்த்தா அவரால் திருவாராதனை பண்ண முடியுமா அப்படி நம்ம நினைப்போம், ஆனால் அவர் திருவாராதனை பண்ணுவார். இப்ப பரிபிராஜகால் பேதவர்கள்லாம் ரொம்ப தன் உடம்ப வாட்டிக்கிடுவான். எத்தனை நாள் சரீரத்துல ஆத்மா இருக்கணும்னு சர்வேஸ்வர சங்கல்பிச்சிருக்கானோ அத்தனை நாள் இந்த சரீரத்தை காப்பாத்துறோங்கிறதுக்காக காப்பாற்றலாம். தவிர கேவலம் சரீரத்தை வளர்க்கிறது அவன் நோக்கப்பட்ட. அப்படி இவன் பொய்யான சாமியார், சாமியார்கள் எப்படி இருப்பாளோ அப்படி வேகம் கொண்டு வந்தானாம் மாறு வேகத்துல. கம்பன் எழுதுறான், உலர்ந்த மேனியின், உடம்புல கசையே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி உடம்பெல்லாம் இழைச்சா வெறும் எலும்பும் தோலும் தான் தெரியுமா, கவனம் தெரியாதான். அப்படிப்பட்ட மேனி உள்ளவனாக வீணையின் மிகைபட வேத மோதுவான், வேத மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கான், இசையோடு சொல்றானாம். வீணையிலே நாதம் வருவது போல மெல்லிசையோடு வேதங்களை சொல்லுகின்ற வாயுடையவனாய், சோமர் சாரையின் வாயில் உன்னை குற்றமே சொல்ல முடியாத, இந்த ராமன் தங்கியிருந்த பர்ணகசாலை இருக்க அந்த பர்ணகசாலையினுடைய வாசல்ல வந்து சேர்ந்தான். நான் முதல் புகாரிட பேச்சே வரலையா அவனுக்கு, ரெண்டு காரணம், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான்,
ரெண்டாவது பொய்யா வேஷம் போட்டிருக்கணும்னா சில சமயம் பேசவே மாட்டான். பேசினா நாம யாருன்னு தெரிஞ்சிடும். ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவனை அரை மணி பேச விட்டுட்டோம்னா அவனது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளினாலேயே அவன் யார் என்பதை நாம் நிர்ணயம் செய்து விடலாம். கூடிய மாற்றம் உரைக்கும் வினை நலம். ஒருவர் பேசுகின்ற பேச்சிலிருந்து அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் நிர்ணயம் செய்து விடலாம். எனவே மூத்தவர்கள் கூட நடுங்கி சொல்லி நடுக்கத்தோட அந்த பன்னவாசல இருந்து அங்கே இருந்த சீதையை பார்த்தான். சீதை எப்படி இருந்தான்னா, அந்த ஆசிரமத்துல ராமனுடைய தேவியா இருக்கிற சீதையை பார்த்தால் எப்படி இருந்தா, ரோகிணி சசிநாயினம், அமாவாசையிலேருந்து ஒரு மூணு நாளைக்கு சந்திரன் இல்லாத சமயத்துல ரோகிணி தனியா இருந்தா எப்படி கண்ணுக்கு தெரியுதுலயோ அப்படி பார்க்கலாம். மூன்றாம் பேர இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தெரியும், அதுக்கப்புறம் சந்திரன் படத விட ரோகிணி நல்லா பிரத்யட்சமா இருக்கும். பௌர்ணமி இன்னைக்கு பார்த்தாக்கா சந்திரன் பக்கத்திலேயே படிச்சு படிச்சுன்னு இருக்கும். அது கடவன் எல்லா நலங்களையும் உடையவனாக வளரும் பொழுது சந்தோஷப்படுகின்றால் மனைவி. கணவனுக்கு நலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையமையானால் தான் மாற்றம் கொள்கிறார். அப்படி ரோகிணியை போல கிரகாபாத்து அப்படி கிரகங்களாலே பாதிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் போல இருந்தால், அம்மா நீ யாரு ராவணன் கேட்கலாம். காத்தம் பொன்னிற மேனியராய் இருக்கின்ற பெண்ணே நீ யார்? நீ பட்டாடை உடுத்திருக்கிறாய், மஞ்சள் பட்டாடை உடுத்திருக்கிறாய். நீ தாமரை கிழவியோ, தாமரையிலே வீற்றுகின்ற லக்ஷ்மியோ, லக்ஷ்மியை போல நீ அழகாக இருக்கிறாய், நீ யார் என்று ராவணன் கேட்டான். சீதை என்ன பதில் சொன்னால்? நாளைக்கு பண்ண